ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜோஷ் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹோண்டாவுடைய டியோ 2021 மாடல் ஸ்கூட்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டீட்டெயில்ஸ், வேரியன்ஸ், அதோடைய கம்பேரிசன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ஸ் வருது, ஒன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று டிலக்ஸ் மாடல். இதோடைய ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து 70,350, டிலக்ஸ் மாடல் வந்து 73,750 ரூபாய். சென்னையோட எக்ஸ்ஷோரூம் ரேட் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் அண்ட் டிலக்ஸ் மாடல் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிலக்ஸில் வந்துட்டு எல்இடி ஹெட்லாம் வருது, ஃபுல்லி டிஜிட்டலைஸ்ட் மீட்டர் கன்சோல் வருது, ப்ளஸ் இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே, அதாவது ரியல் டைம் மைலேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் ஆவரேஜ் மைலேஜ், இது மாதிரியான டீட்டெயில்ஸில் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் கோல்டு பிளேட்டட் வீல் வருது. வேறு ஸ்டாண்டர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம் வந்து ஹாலஜன் பல்பு தான் வருது, அது மாதிரி மீட்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா அனலாக் மாடல் தான் வருது, டிஜிட்டலைஸ் கிடையாது. வீல் கலரும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் வருது, கோல்டு கிடையாது. நியூ மாடலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஃபியர்ஸ் எல்இடி ஹெட்லாம்போடு வருது இந்த மாடல், அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஹாலஜனை விடவும் இது பிரைட்டாக இருக்குது. ப்ளஸ் நியூ டிசைன்டு பொசிஷன் லேம்ப் வருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் டிஜிட்டலைஸ்ட் மீட்டர் வருது, மீட்டர் கன்சோல் வருது, இது டிலக்ஸ் வெர்ஷனில் மட்டும் அவைலபிள். ப்ளஸ் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்ச் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க, சைலண்ட் ஸ்டார்ட் வித் ஏசிஜி ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்காங்க, அது பார்க்கவே நல்லாயிருக்கு. ஃபோன் அல்லது வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அது மாதிரி ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, அதாவது ஆஃப் ஹெல்மெட் வச்சுக்கலாம், பட் எனஃப் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோட இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் லிட் வந்து எக்ஸ்டர்னலாகவே கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, இது ஒரு நல்ல ஃபியூச்சர். இதனால் நம்ம சீட் ஓப்பன் பண்ணிட அவசியம் இல்லை. இன்னொரு ஸ்டைலிஷ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ரயில் வந்து ஸ்ப்ளிட்டடாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து அதோடய டயர் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டடாக பார்க்கவே ஸ்டைலிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மஃப்ளர் ப்ரொடெக்டர் பாருங்கள், ரொம்பவே ஸ்டைலிஷாக நியூ லுக்கோடு இருக்குது. ஒரு சின்ன நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக்காகவே கொடுத்துருக்காங்க, அது வந்து டிஸ்பிளேக்காக கொடுத்துருக்கலாம். ப்ளஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, சைடு ஸ்டாண்டு வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஆப்ஷனோடு கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஓகே, நாம் இப்போ இன்ஜினுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஹோண்டாவுடைய டியோ வந்து 109.51 சிசி டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடவும் 7.65 HP 9 Nm டார்க் சிங்கிள் சிலிண்டர் ஆப்ஷனோட வருது. ஹோண்டாவுடைய டியோ ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மாடலாக இருக்குது. இதோடைய டைமென்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இதோடைய ஓவரால் லென்த் வந்து 1808 mm, விட்த் வந்து 723 mm, ஹைட் 1150 mm. இதோடய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mm கிடைக்குது. இதோடய சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 765 mm. இப்போது இதோடைய டயர் அண்ட் பிரேக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டியோவுடைய ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு டயருமே வந்து ட்ரம் பிரேக் ஆப்ஷனோட சிபிஎஸ் ஃபங்க்ஷனோட வருது. ஃப்ரண்ட் வீல் வந்து 12 inch அண்ட் ரியர் வீல் 10 inch. இதோடய வீல் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வீலில் வருது. டிலக்ஸ் மாடலில் கோல்டு பிளேட்டடும் ஸ்டாண்டர்ட் மாடலில் பிளாக் கலர்லையும் வருது. டியோவோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் மாடலில் அனலாக்லையும் டிலக்ஸ் மாடலில் டிஜிட்டலாகவும் வருது. அடுத்ததாக இதோடைய மைலேஜ், பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டாப் ஸ்பீட் என்னென்னு பார்க்கலாம். டியோவோடைய மைலேஜ் வந்து 40 to 50 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக 48 km வந்து கிடைக்குது பர் லிட்டருக்கு. இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 seconds வந்து இது 0 to 60 km வந்துட்டு ஸ்பீடு அட்டன் பண்ணுது. இதோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 83 km பர் ஹவர். இதோடைய மெயின் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோடைய ஜூபிட்டர், சுசுக்கியோட ஆக்சஸ், ஹீரோவுடைய ப்ளஷர் ப்ளஸ், யமஹாவுடைய ஃபேசினோ, ஹோண்டாவுடைய ஆக்டிவா 6G. வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவோட கடைசி பார்ட் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.